போகும் நிலையில் எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருப்பதை கண்டிக்கும் விதமாக பாஜகவினர் கருப்பு சட்டை அணிந்து தண்டையார்பேட்டையில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் மாநில செயலாளர் அஸ்வதாமன் மற்றும் வட சென்னை மாவட்ட தலைவர் கிருஷ்ணகுமார் மற்றும் பாஜக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கருப்பு சட்டை அணிந்து கலந்து கொண்டனர். இதில் பேசிய மாநில செயலாளர், காவிரியில் நமது உரிமை பறிபோகும் நிலை உள்ளது, மேகதாதுவில் அணை கட்டுவதாக கர்நாடகா மாநிலத்தின் முதல்வர் தெரிவித்துள்ள நிலையில் தமிழகத்தின் நலனை பற்றி முறையான ஒரு எதிர்ப்பை பதிவு செய்யாத ஒருவர் எப்படி தமிழகத்தில் முதல்வராக இருக்க முடியும்? இதனை கண்டிக்கும் விதமாக பாஜக சார்பில் கருப்பு சட்டை அணிந்து எதிர்ப்பை பதிவு செய்யும் விதமாக செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் அமைத்ததில் இருந்து தமிழர்களின் வாழ்வு மற்றும் பண்பாட்டுக்கு எதிராக திமுக தமிழ்நாட்டையே சுடுகாடாக மாற்றியுள்ளது என்றும், காங்கிரஸ் கர்நாடகாவில் தங்களது தேர்தல் வாக்குறுதியிலேயே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு 9000 நிதி ஒதுப்போம் என்று அறிவித்துள்ள நிலையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் திமுக தலைவர் என்ற அடிப்படையில் அவர்கள் தந்தை முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி மேகதாதுவில் 4 முறை அணை கட்டிய போது அமைதியாக இருந்தார் என்றும், தமிழகத்தின் அனைத்து உரிமைகளையும் முன்னாள் முதல்வர் கருணாநிதி தாரை வார்த்தார் என்றும், அதே வழியில் வந்த ஸ்டாலின் தமிழகத்தின் முதல்வர் என்ற அடிப்படையில் பேசியிருக்க வேண்டும் என்றும், அதுவும் பேசவில்லை. அது மட்டுமில்லாமல் காங்கிரஸ் கர்நாடகாவில் ஜெயித்து வெற்றி விழா கொண்டாடும் போது அப்போது கூட தமிழகத்தின் உரிமையை சிதைக்கப்படுவதை குறித்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அதே போன்று இன்று பெங்களூரில் அனைத்துக் கட்சி ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. கர்நாடகாவில் அணை கட்டப் போவதாக முயற்சி எடுத்துள்ளதாகவும், சட்டசபையில் அதற்கான பணம் ஒதுக்குகிறார்கள், அதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், அங்கு இருக்கும் காங்கிரஸ் அரசாங்கம் மேவதில் அணை கட்டிய தீர்வோம் என்று முடிவு எடுத்துள்ள நிலையில், இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழக முதல்வர் மேகதாது பற்றி, காவிரி நதிநீர், தமிழகத்தின் உரிமை பற்றியும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் தமிழக மக்களை வஞ்சித்து இருக்கிறார் என்றும், இதனை கருத்தில் கொண்டு திமுகவின் போக்கை எதிர்த்தும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் போக்கை எதிர்க்கும் வகையில் பாரதிய ஜனதா கட்சியினர் தமிழகம் முழுவதும் கருப்பு சட்டை அணிந்து தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்துவதாகவும் இந்த செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றதாகவும், கர்நாடகாவில் பாஜகவின் ஆட்சி இருக்கும் போதுதான் தமிழகத்திற்கு தண்ணீர் வந்ததாகவும், இதில் தமிழக முதல்வர் கலந்து கொண்டு காவிரி நீரை வரவேற்கும் விதமாக பூவை கொட்டுவதற்கு பதில் பூக்கூடையை கொட்டியது நினைவுக்கு வருவதாகவும், கர்நாடகாவில் பாஜக ஆட்சியில் தமிழ் மக்களின் நலம் சார்ந்த கட்சி என்று பாரத தேசியம் அனைத்து மக்கள் நலம் காக்கும் கட்சியாக பாரதிய ஜனதா விளங்கி வருவதாகவும் தெரிவித்தார். தற்போது கர்நாடகாவில் காங்கிரஸ் வந்துள்ளதை அடுத்து தமிழர்களின் நலன் வஞ்சிக்கப்படுகிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல், காவிரி நதிநீர் ஆணையத்தை மதிக்காமல் இன்று காங்கிரஸ் அரசு கர்நாடகாவில் செயல்பட்டு வருவதாகவும், அதற்கு கூட்டாளியாக திமுக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதாகவும், திமுக தமிழகத்தின் நலம் சார்ந்த அனைத்தையும் இப்படித்தான் செய்து கொண்டிருப்பதாகவும், கச்சத்தீவு தாரை பார்ப்பது திமுக, இதே போன்று ஜல்லிக்கட்டை தடை செய்தது திமுக அவர்கள் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும் போதுதான் ஜல்லிக்கட்டு தடை செய்யப்பட்டது என்றும், அதே போன்று காவிரியின் உரிமைகளை அனைத்தையும் தாரை வாய்த்தது திமுக தான். 1970 திமுக கலைஞர் ஆட்சியில் தான் இதே போன்று முழுமையாக தமிழர்களின் நலன்களுக்காக விரோதமாக செயல்பட்டு வரும் திமுகவை எதிர்ப்பதற்காக கருப்பு சட்டை அணிந்து எதிர்ப்பை தெரிவிப்பதாக தெரிவித்தார். வார்த்தை கூட பேசாமல் இன்றைக்கு ஸ்டாலின் தமிழக மக்களை வஞ்சித்திருக்கிறார். அதற்காக திமுகவினுடைய போக்கை எதிர்த்து, ஸ்டாலினுடைய போக்கை எதிர்த்து இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினர் தமிழகம் முழுவதும் கருப்பு சட்டை அணிந்து நாங்கள் வந்து எங்களுடைய எதிர்ப்பை காட்டி வருகிறோம். இன்றைக்கு வந்து உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், ஸ்டாலின் வந்து காவேரியில் ஆட்சி அமைந்த புதுதில் காவேரியில் தண்ணீர் வரும்பொழுது பூக்கூடையில் பூவை கொட்டுறேன்னு சொல்லி பூக்கூடையோடு கவுத்தார். அவர் பூக்கூடையோடு எப்படி கவுத்தார் அப்படின்னு சொன்னால், பாஜகவினுடைய ஆட்சி கர்நாடகாவில் இருந்ததுனால அந்த மாதிரி வந்தார் கவுத்தார். ஏன்னா பாஜகவினுடைய ஆட்சி இருந்ததுனால தான் காவிரியில் தண்ணீர் வந்தது. எங்களுடைய பாஜகவினுடைய எடியூரப்பா அவர்கள் ஒரு நாள் முதலமைச்சராக இருந்தபோதே காவிரி நதிநீர் ஆணையத்திற்கு ஒப்புதலை கொடுத்து விட்டு சென்றார். அந்த அளவிற்கு பாஜக என்பது தமிழர்கள் நலஞ்சார்ந்த, தமிழ் மக்கள் நலஞ்சார்ந்த, இன்னும் சொல்லப்போனால் பாரத தேசத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்குமான ஒரு அரசாங்கமாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு காங்கிரஸ் வந்ததற்கு பிறகு தமிழர்களுடைய நலன் வஞ்சிக்கப்படுகிறது. காவிரியில் நீர் அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையும் மதிக்காமல், காவிரி நதிநீர் வாரியத்தையும் ஆணையத்தையும் மதிக்காமல் இன்றைக்கு காங்கிரசினுடைய அரசு கர்நாடகாவில் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு கூட்டாளியாக திமுக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. திமுக தமிழர்கள் சார்ந்த அனைத்து விஷயங்களிலும் இதே தான் செஞ்சிருக்கு. கச்சத்தீவை தாரை வார்த்தது திமுக, ஜல்லிக்கட்டு தடை செய்தது திமுக. திமுகவினுடைய கூட்டணி ஆட்சி காங்கிரஸில் இருந்தபோது தான் ஜல்லிக்கட்டு தடை செய்யப்பட்டது. அதே போல் காவிரியின் உரிமைகளை அத்தனையும் தாரை வார்த்தது 1970 திமுகவினுடைய அரசு கருணாநிதி அவர்கள்.